ஹலோ வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ வரமது இல்ல வலாத் வசல மாலா அன்புள்ள சௌரலை சோதனைகளே இன்று நாங்கள் நோன்பு பன்னெண்டாவது நாளுக்குரிய விஷயங்களை பார்க்குறதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இந்த நேரம் வந்து நான் அதாவது துவாக்குரிய இடம் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை நான் ஆக்கிக்கொள்கிறேன் சௌரலிய சோதரிகளே துவா என்றால் பிரார்த்தனை என்றால் அது நாங்கள் தேவையை பெற்றுக்கொள்க்கு செய்கிற விஷயந்தான் துவா என்றதோடு மாத்திரம் நாங்கள் எங்கள்ட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கை சுருக்கி கொள்ளக்கூடாது துவா என்றால் அது இபாதத் அதாவது தொடர்பு தொடர்புபடுற ஒரு ஒரு முக்கியமான கிரியை என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் அதாவது ஒரு மனுஷன் அல்லாவை அதாவது த தனக்கு எதுவும் இயலாது என்றதும் அல்லாவுக்கு தான் எல்லா ஏழும் சக்தியிட மூலமாக அல்லா தான் இருக்கிறான் என்றதை ஒரு வார்த்தையில் சொன்னது போக நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் ஈயாக்கன அபுதுவ ஈயாக்கன ஸ்தாயின் எல்லாம் உன்னே நான் வணங்குவேன் உன்னிடமே நான் உதவி தேடுவேன் நீ தான் சக்தியின் மூலம் நீ அல்லாத வேறொருத்த போயிட்டு அதாவது சடரீதி அல்லாத உதவிகளை நான் தேட மாட்டேன் எல்லா விதமான உதவிடைக்கும் நீ தான் நீ வாய்ப்பளித்தா தான் நீ சக்தி அளித்தா தான் அந்த விஷயம் நடக்கும் என்றதை நான் நம்பி நான் வாழுவேன் என்று நாங்கள் சூரத்துள் பாத்தியால ஒவ்வொரு நாளும் அல்லாக்கிட்டு அவண்ட ஸ்தானத்தை நாங்கள் அவண்ட தகுதியையும் ஸ்தானத்தையும் சக்தியையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு பேசி கொண்டிருக்கிறோம் அதுக்கு ஒரு நடைமுறை உருவம் கொடுக்குறதாகத்தான் இந்த துவா கேட்குறது அமையுது அது நாங்கள் வாயால் சொல்லாமல் செயலால் காட்டுறோம் என்னெண்டா யாரெல்லாம் ஒன்றால் தான் அது ஏலும் நீ தான் சக்தியிடம் மூலமாக இருக்கிறாய் நான் எதுவும் இல்லை எனவே என்ன தேவைகளை நிவர்த்தி செஞ்சுத்தா யார்டா எனக்கு புல்லை ஒண்டில் இல்லைண்டா புல்லை ஒண்டை கேட்குறதோ இல்லை எனக்கு நோய் ஒன்றுண்டா நான் டாக்டர்கள்ட்ட மருந்து எடுத்தாலும் கூட சுகப்படுத்துறது நீதான் என்று கேட்குறதோ இவ்வாறு நூடாக நாங்கள் அல்லாட அந்தஸ்தையும் தகுதியையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எனக்குரிய க ஒரு அடிமை என்ற அந்தஸ்தையும் அந்தஸ்தை நாங்கள் நாங்கள் அதில் ஏற்றுக்கொள்கிறோம் இதனூடாக அல்லாஹால மிச்சம் சந்தோஷப்படுறான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரா என்னான்டா காலை அல்லா சொல்கிறான் ரப்புக்கும் உங்களது இறைவன் சொல்கிறான் ட்ரௌ நீ என்று நீங்கள் கேளுங்கள் அஸ்தஜிபுலக்கும் உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் இந்நல்லதீ நேஷ்தக் பிரு நான் அபேதி எனக்கு வழிபடுவதில் விட்டும் யார் பெருமையோடு நடந்து கொள்வாரோ வழிபடுவதை விட்டு விட்டு யார் பெருமையோடு நடந்து கொள்வாரோ சையது குலூன்ன ஜஹன் தாகரீன் அவர் மிகவும் இழிவுபட்டவராக நரகத்துக்குள் நுழைவார் சவரலை சோதரிகளே அதாவது முதல் வசனம் என்ன சொல்லுது உங்களது இறைவன் சொல்கிறான் என்னட்ட நீ கேளுங்க நான் உன உங்களுக்கு நான் பதில் பதிலளிக்கிறேன் அது ஒரு அது அல்லாத தான் கருதுகிறான் எல்லாவோட தொடர்புபடுற விஷயமா எனவே இந்த இபாதத் கேட்கறது அல்லா கேட்டு பெற்றுக்கொள்கிற என்ற இந்த இபாதத்தை விட்டும் பெருமைப்பட்டு எனக்கு தேவையில்லைன்றோ அல்லது அதை மதிக்காமலோ யார் நடந்து கொள்வாரோ அவர் அல்லாஹாலா மறுமையினால் நரகத்தில் இழிவுபட்டவராக நரகத்துக்கு தள்ளி விடுறான் என்றதை நாங்கள் குரான்லேருந்து பார்க்குறோம் சல்லா அழைசல் அவங்க கூட சொன்னது என்னென்னா அத்வா முஹுல் அபேதா அல்லாக்கிட்ட பிரார்த்திக்கிறது துவா கேட்கறது இபாதத்துகளில் தலையாயது அதாவது மூளை மாதிரி என்று இன்னொரு இடத்துல சொல்கிற சொல்லிக்கிறாங்க அத்வா ஹுவல் அபாதா அதாவது இபாதத்தாலே அது துவா தான் துவாவில் தான் நிற்கிது என்று சொல்லி அப்போ அந்த துவாலை வந்து நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் எங்கட ஸ்தானத்தை அல்லாட ஸ்தானத்தை சல்லாட சொன்னு சொன்னாங்க உன் அக்ரம் அளவுலாகி தாயில் மின துவா புகாரில் பதியப்பட்டிக்கிற ஹதி சொன்னு அதாவது அல்ல ஒரு மனுஷன் அல்லாக்கிட்ட கேட்குறத விட அல்லாவுக்கு மிகவும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் மதிக்கிற வேறொரு விவாதத்தில் இல்லை என்று என்ற அளவுக்கு சொல்லிக்கிறாங்க எனவே இந்த இதை இடத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் சொல்லி அதாவது துவா கேட்குறதால் நான் எந்த தேவையை கேட்குறேன் என்றது அல்ல நான் என் ஹம்பிளஸை வெளிப்படுத்துகிறேன் அல்லாட சக்தியை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் என்றதை புரிஞ்சு நடந்து கொள்ளணும் சல்லல்லா வலிசல்லம் அவங்க தங்கள்ட்ட ஒரு செருப்பிட வார் இருந்தால் கூட அவங்க முதல்ல அல்லாக்கிட்ட கேட்பாங்க அப்போ ஒரு செருப்பிட வார் இருந்தால் அதை செஞ்சு கொள்ளலாமையா அது ஏழுமே இல்லையா ஆனால் அல்ல அந்த அவ அல்லாவோடு உள்ள அந்த கண்ட்ராக்டை மனசில் நிறுத்தி கொண்டே இருந்தாங்க ரசூலில் யாரும் இதை இதை செய்கிறது இதட அது செஞ்சால் திரும்ப நீடூலி காலம் உழைக்குமா எவ்வளோ எத்தனை நாள் இது நெண்டு பிடிக்கும் இந்த வார நான் செய்கிறது எல்லாம் உன்னோட கையில் தங்கிக்கிற விஷயம் எனவே இதை நல்ல முறையில் செஞ்சு தர்றதுக்கு நீ எனக்கு உதவி செஞ்சுட்டு எந்த அந்த கருத்தோடு தான் சில லாவளி அவங்க அதை கேட்குறவங்களாக இரு இருந்தாங்க அப்போ அந்த வகையில் அல்லா நாங்கள் வந்து எல்லாவோட அல்லாஹ் கிட்ட நிறைய கேட்குறவங்களாக இருக்கணும் துவாக்குரிய எத்தனையோ நிபந்தனைகள் சொல்லப்படுவதா அதெல்லாம் நீங்கள் தேடி படித்து கொள்ளுங்கள் இந்த சுருக்கமான இடத்துல நான் சொல்லக்கொள்ளக்கூடிய விஷயம்னா நாங்கள் வந்து அல்லாட்டு தான் எல்லாம் சக்தியும் மிக்கிது என்று கேட்குற நிலையில் நாங்கள் அவசரப்படையலை நான் கேட்டுகிட்டே நீ தரோணும் எல்லாம் எங்கே என்று நினச்சிடக்கூடாது அப்போ நாங்கள் சில நேரம் துவா கேட்கும்போது நடக்கிற விஷயத்தில் ஒன்று தான் என்றால் துவா எப்போ கேட்குறது எங்களுக்கு பல போது ஏழாமல் போகும்போது கேட்குறது தான் நடக்கிறது ந நடைமுறையில் இருக்குது அப்போ ஸ்டில் எங்களுக்கு அந்த கேட்டு விஷயங்கள் கிடைக்காம போகும்போது அடுத்ததாகவே ஒரு நிராசை வந்து வரும் ஒரு நம்பிக்கை என்ன ஒன்று வரும் சில நேரம் சொல்ல எங்கப்பா நானும் கேட்குறேன் தானே ஒன்றும் நடக்குது என்று நாங்கள் சொல்லிடுறோம் அப்படி சொல்கிற அளவுக்கு நாங்கள் போயிடக்கூடாது என்ன உண்மையில் தர வேண்டியவ நல்லா தானே அதை நாங்கள் எப்படி அவசரப்படுற அந்த விஷயத்தில் அந்த வகையில் தான் அல்லா சொல்கிறது என்னண்டா ஒய்தாச அலக் ஐபதி அன்னி ஃபைன் கரீப் எனது அடியான் என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள் கரீப் நான் மிகவும் அருகாமையில் இருக்கிறேன் உஜீபு தவத் தாய் தான் ஒரு அழைப்பாளன் ஒரு பிரார்த்திக்கிறவன் என்னை என்னை நோக்கி பிரார்த்தித்தால் அதுக்கு பதில் அளிக்கிறேன் ஆனால் என்று சொல்லிப்பட்டு சொல்கிறேன் ஃபல்யஸ்தி பூலி எனவே நான் சரியாக பதிலளிக்கிறதுக்கோ அவங்களோட பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுறதுக்கோ ஃபல்யஸ்தஜி பூலி அவர்கள் எனது கடமைகளை நிறைவேற்றி வரட்டும் நான் அவர்களிடம் வேண்டிக் கொண்ட விஷயங்களை செய்து வரட்டும் வல் யூ பி அதேபோன்று என்னை ஆழமாக விசுவாசிக்கட்டும் கிட்ட தான் இருக்கிறான் அவன் எனக்கு பதிலளிக்கிறவனாகத்தான் இருக்கிறான் என்று என் என்னை பற்றி ஆழமாக நம்பிக்கை கொண்டவனாக கொண்டவர்களாக இருக்கட்டும் ஆல்லகம் எரிசுதூன் இதன் மூலம்தான் அவர்கள் சரியான வழியில் இருப்பதாக கருதப்படுவார்கள் என்று அல்லாஹால சொல்கிறான் எனவே எங்க சொல்கிற விஷயம் கூட உங்களோட துவாக்கள் பதிலளிக்கப்படுறதுக்கு நீங்கள் முதல்ல நம்புங்க அல்ல கிட்ட இருக்கிறான்ண்டு நீங்கள் பதிலளிக்கப்படாத போது நிராசையாக விடாதீங்க முதல்ல நான் எனது கட்டளைகளை சரியான முறையில் நிறைவேற்றி வாங்க நான் கிட்ட தான் இருக்கிறேன் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று அல்லவு தால சொல்லி அவங்களுக்கு தெரியும் துவாக்கள் வந்து மூன்று பல ஸ்தானங்களில் அது எடுக்கப்படுவது ஒன்று துவா செய்யும்போது எங்களோட தேவைகள் நிறைவேற்றப்படும் அல்லது எங்களோட தேவைகள் ஒன்று நிறைவே நாங்கள் கேட்குற விஷயம் நடக்காமல் அதை விட வேறொரு விஷயம் எங்களுக்காக நடக்கும் நாங்கள் கேட்டிப்போம் ஒரு விஷயத்தை பொருள் உண்டு ஆனால் அது கிடைக்காது ஆனால் எங்களுக்கு நேரிக்கிற ஒரு ஆபத்து நீக்கப்பட்டிருக்கும் துவாக்களால் வந்து கதா அதாவது எங்களுக்காக எழுதி எழுதி வைக்கப்பட்ட விஷயங்கூட மாற்றப்படுவது என்று ஹதிசல்ல வருவது எனவே எங்கள் நாங்கள் எந்தெந்த பாதைகளால் போவோம் எந்த ஆபத்துகள் எங்களுக்கு நேரிடும் என்று நாங்கள் துவா செய்யும் போது நாங்கள் குறிப்பிட்ட விஷயம் பற்றி நாங்கள் துவா செஞ்சிக்க மாட்டோம் ஆனால் அதிகமாக துவாகளில் ஈடுபடும் போது அல்லா கிட்டேயே அவனே சக்தி உள்ளவன் என்று கேட்கும்போது அல்லாஹ் எங்களுக்கு நேர் இருக்கிற கஷ்டங்களை கூட உலகத்தில் நிறைவேற்ற கஷ்டங்களை கூட நீக்கி வைப்பவனாக இருக்கிறான் பல போது துவாக்கள் அங்கீ அங்கீகரிக்கப்படாத மாதிரி தெரியும் போது அவைகள்லாம் எழுதி வைக்கப்பட்டு மறுமை நாளில் அவை ஒவ்வொன்றுக்காகவும் எங்களுக்காக பெரும் பெரும் கூலி தரப்பட இருக்குது என்று ஹதிசலை நாங்கள் விலையும் கொள்கிறோம் சோர்லே துவா கேட்கும்போது நாங்கள் எல்லா அழைச்சி கேட்கணும் எல்லாம் சொல்கிறோம் குலுது அல்லோஹூ ரஹ்மான் நீங்கள் எல்லா அல்லாவை அலைங்க அல்ல அவிது அவுர் ரஹ்மான் அல்லது ரஹ்மான் அன்புள்ளவனே என்று அலைங்க ஃபலஹுல் ஹஸ்மா அஸ்னா அவன் இந்த இந்த ரெண்டு பெயர்களும் மாத்திரமல்ல அவனுக்கு இன்னும் பல அழகான பெயர்கள் இருக்குது என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் இனிமேல் அல்லாவே எங்களுக்கு சொல்கிறான் நீங்கள் அல்லாவை அலைங்கன்று அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட தேவைகள் போ நாங்கள் துவா கேட்கும்போது பல்வேறு அமைப்பு அந்த துவாக்கு சார்பாக பல்வேறு அமைப்புகள் அல்லாவை அழைக்கணும் یا رحمان یا رحیم یا کریم یا ستار یا وهاب انا اذا وونکنا اذا کارتله صلیلم نیه اذا کارتله ویلنگ کول وهاب بندا کډی کډیالنی کډی کډپونی رحمان میهو منبللونی رحیم ارک موللونی ودود انبو غاټروونی رزاق اونولیکروونی اند ماریا صبور பொறுமையாக இருக்கிறவனே ஹலீம் மிகவும் நிதானமாக நடந்து கொள்பவனே என்ற மாதிரி யாதல் ஜலாலி வள்ளிக் இந்த மிகவும் சக்தியும் வல்லமையும் உள்ளவனே இது அல்லஹால இந்த இவ்வாறு அழைக்கிறதை இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் விரும்புகிறானான் யாதல் ஜலாலி வள்ளிக் என்ற பேர் யா ஹன்னான் யா மன்னான் மிகவும் இரக்கமும் பாசமும் உள்ளவனே என்றதையும் அழைக்கிறத அல்லாஹால விரும்புகிறானான் எனவே இப்படி துவா கேட்கும்போது இப்படியான அல்லாட திருநாமங்களை சொல்லி நாங்கள் துவா செய்யணும் யா ஹை யா ஐயும் கனஸ் தகைஸ் என்றும் உயிர் வாழோவனே யாவற்றையும் நிர்வகிப்பவனே உனது அருளை கேட்டு இறைஞ்சிறேன் யா அல்லா என்று அந்த ரசூல்லாவே கேட்டது வருவது எனவே இப்படி அல்லாட் திருநாமங்களை சொல்லி நாங்கள் அழைக்கிறவங்களாக இருக்கணும் அதே போன்று நாங்கள் அரபில் கேட்கலாம் தமிழ்ல எல்லாம் கேட்கலாம் நாங்கள் சொர்க்கத்தை கேட்கணும் அலோ மென்யஸ் அலுக்கல் ஜென்ன வா உதுபிக்கமின் என்னார் என்று நான் கேட்கணும் அலோகென்யஸ் அழு அலுக்கல் கவல் ஜன்ன வா உதுபிக்கமின் சகத்திக்க வந்தார் எவ்வளோ உண்ட அன்பையும் உண்ட திரு பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் கேட்குறேன் வா உதுபிக்கமின் சகத்திக்க வந்தார் உனது கோபத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நான் கேட்கலாம் அஸ்தீம் அண்டு அட்ட பாவம் மன்னிப்பு கேட்கலாம் இப்படி நாங்கள் துவா கேட்குறவங்களாக நாங்கள் மாறிக்கொள்ளணும் பல போது நாங்கள் தொழுது போட்டு டக்குன்னு அந்த தொழுகை விருப்பிலேருந்து முசல்லாலேருந்து எழும்பிக் கொள்கிறோம் அதை அப்படி இல்லாத வகையில் நடந்து கொள்ளணும் நாங்கள் துவா அந்த தொழுது முடியும் போதே நினைக்கோணும் இந்த எல்லா தொழுகையும் ஒரு காணிக்கை தான் நான் கேட்க போகிற எந்த தேவைகளுக்காக கேட்க போகிற விஷயத்துக்கான தான் இந்த தொழுகை அமைஞ்சு கொண்டு நாங்கள் கேட்கணும் அது மாதிரி நாங்கள் நாங்கள் நல்ல இதுகளை செஞ்சுட்டு கேட்கலாம் அப்போ எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான் என்ற கருத்தில் ஒரு சதக்காவை செஞ்சுட்டு கேட்கலாம் அதில் ஒரு நல்ல விஷயத்தை ஒரு ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு கேட்கலாம் அல்லது ஒரு உதவி போகிற போறவழிலையா நான் உனக்காகத்தான் போகிறேன் வேறு யாருக்காகவும் இல்லை எனவே என்ன இந்த தேவைகளையும் நீ பூர்த்தி செஞ்சுது என்று கேட்கலாம் அடுத்து இன்னொரு சகோதரனுக்காக கேட்கலாம் இன்னொரு சகோதரனுக்காக மறைவில் கேட்கப்படும் போதெல்லாம் ஒரு மலை கொண்டு இவருக்கும் இந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஆளாண்டு அவர் ஒரு மலை கொண்டு கேட்குறாராம் எனவே இதெல்லாம் வச்சு வச்சுக்கொண்டு நாங்கள் கேட்கணும் மனித சமூகத்துக்காக கேட்கணும் பலஸ்தீன மக்களுக்காக கேட்குறது முழு முழு முஸ்லீங்க அல்லோகம் அக்புல் மூமினாத் மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள்ட பாவங்களை மன்னிச்சுட்டு அல்லோகம் ஐசல் இஸ்லாமல் முஸ்லிமின் யாரா இஸ்லாத்துக்கு கண்ணியத்தை கொடு முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை கொடு அப்படி நாங்கள் பெருமனசோட கேட்குறது தான் ஆனால் அப்படி நினைக்கும் போது நாங்கள் நினைக்கலாம் இவ்வளவு பெரிய மனசோடு நான் நல்லா கிட்ட கேட்கும்போது அல்லா என்ன நினைக்கிறான் இவ்வளவு பெரிய மனசா மனசா இவனுக்கு அப்படின்னா இவன்கிட்ட விஷயங்கள் எல்லாம் நான் கொள்ளணும் என்று எல்லாம் நினைக்கிறேன் நாங்கள் பெரிய உள்ளம் உள்ளவங்களாக இருக்கோம் எல்லாமே என்னோட விஷயம் என்னோட விஷயம் இல்லாமல் மனி மனித குலத்தோட தேவைகள் முஸ்லீங்களோட தேவைகள் இதெல்லாம் குறித்தெல்லாம் கேட்கும்போது எல்லாம் எங்களோட விஷயத்தில் இறக்கப்படுறவனாக எங்களோட விவகாரங்களை பூர்த்தி செஞ்சு தர்றவனாக இருப்பான் நல்லாவதாலும் எனவே நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்களை செஞ்சுட்டு கேட்கலாம் நல்ல காரியங்களை செய்கிற செய்கிற போற ப்ராசஸ்ல நாங்கள் அல்லாக்கிட்ட எங்கள்கிட்ட தேவைகளை கேட்டுக்கொண்டு போகலாம் இப்படி அல்லாக்கிட்ட நாங்கள் பா முசல்லால் இருந்து கொண்டு தான் துவா கேட்குற மாதிரி இல்லாமல் எல்லா நாங்கள் எலும்பி இருக்கும்போதும் இருக்கும்போதும் நான் போகும்போதும் நடக்கும்போதும் எல்லாவோட ஒரு கன்வர்சேஷன் ஒன்று செய்கிறவங்களாக இருக்கணும் அந்த கன்வர்சேஷனில் எல்லாவோட சாதாரணமாக கொள்கிற அந்த நிலையிலேயே ஒரு ஒரு விஷயமாக எங்களோட தேவைகளையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள നാ ഇത് ഉണക്കാത്ത ചെയ്യുക എൻ്റെ തേവകളെ നീ പൂർത്തി ചെയ്ത അല്ലാതെ കേക്കുക അറിക്കണോ എല്ലാ എങ്ങാട തേവുകളെയും നിവർത്തി ചെയ്തി തരണോ നാങ്ക അല്ലാതെ വിഷയത്തിലെ മുഴു നമ്പിക്കുള്ളവങ്ങളെ അറിയിക്കണം எனக்கு எங்களுக்கு நடக்கிற நலவுகள்னா நல அல்லா செஞ்ச அருள்களை வச்சுக்கொண்டு தான் வாழ்கிறோம் நலவுகளை வச்சுக்கொண்டு நான் கேட்ட துவாக பின்னணியில் தான் இது எந்த நலவுகளும் நடக்குதாயிருக்கும் என்று அந்த நம்பிக்கைகளை வளர்த்துக்கொள்ளணும் இதனூடாக நாங்கள் எல்லாவே மிச்சம் நெருங்கி கொள்வோம் வாக்ரதம் அலமதுல்லா ரபுல்லாரி